எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சைனி கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி அத்தோ ஃப்ரை. இது சென்னையில் ஃபேமஸான ஒரு ரோட்டுக்கடை உணவு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, தண்ணி கொதி வந்ததும் இதில் கால் டீஸ்பூன் கேசரி பவுடர் போட்டுடலாம். கேசரி பவுடர் கலருக்காக சேர்க்குறோம். கூடவே 200 கிராம் நூடுல்ஸ் போட்டு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். நூடுல்ஸ் வெந்த பிறகு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து தோசை தவாவில் 1 கப் பொடியாக நறுக்கிய கோஸ், இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி கோஸில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கோஸ் வதங்கின பிறகு இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தோசை கல்லில் பண்ணுங்க, கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட 2 முட்டை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொத்தி விட்டுருங்க. அடுத்து நம்ம வேக வச்ச நூடுல்ஸை இது கூட சேர்த்து எல்லாம் நூடுல்ஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. இதில் 2 கரண்டி சிக்கன் கிரேவி ஊற்றி, சிக்கன் கிரேவிக்கு பதிலாக கடையில் சால்னா வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். கூடவே 1 கையளவு மல்லி இலை போட்டு இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, இதை கொத்தி விட்டுடலாம். சுவையான அத்தோ ஃப்ரை ரெடி. ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.